ஹாய் காய்ஸ், நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் ஆன்லைன் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் பிஆர்க் இன் பர்சன் கவுன்சிலிங் பற்றி நான் அப்டேட்லாம் வந்து எந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க லேட்டஸ்ட் மூவ்மெண்ட் டு த வீடியோ. ஸோ பிஆர்க் படிப்புக்கு பார்த்தீங்கன்னா வரும் 10ஆம் தேதியிலிருந்து கவுன்சிலிங் நடத்தப்படும்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி இணைப்பிலோட கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்ட பிஆர்க் மற்றும் எம்ஆர்க் படிப்புக்கு வந்து கவுன்சிலிங் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரியில் பார்த்தீங்கன்னா பிஆர்க் படிப்பில் உள்ள 2200 அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் ஒற்றை சரள முறையில் அதாவது சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் வந்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா 1824 பேரின் விண்ணப்பங்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டு ஜூலை 26 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடத்தப்பட்டிருங்க. இந்த நிலையில் வந்து மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் பார்த்தீங்கன்னா டே பிஃபோர் ரெசல்ட்டை வெளியிட்டாங்க. இந்த பட்டியல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வரும் 10 வந்து கவுன்சிலிங் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஆர் படிப்புக்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வந்து டிஎன்ஏ வெப்சைட்லேயே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்பர்சன் கவுன்சிலிங் தான். டேரக்ட் சென்னை போகிற மாதிரி இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு. அதாவது 10/8/2018 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா காலை 8 மணிக்கு வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன் கேட்டகிரிக்கும், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகிரிக்கும், அதுக்கப்புறம் வந்து எமினட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கேட்டகிரிக்கும் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கான கவுன்சிலிங் வந்து காலை 9 மணிக்கு மேலே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 290 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து காலை 9 மணி முதல் 10:30 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 270 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலை 10:30 முதல் 12 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 258 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா காலை 12 முதல் 2 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 243 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முதல் 3:30 வரைக்கும் ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 225 வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 3:30 முதல் 5 வரை ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிமைனிங் எலிஜிபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 மேலே ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான் நடக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீப்ளான்டாக போய்க்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 போயிட்டு இருக்கு. ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா சாய்ஸ் என்ட்ரி வந்து நீங்கள் 5 லாக் பண்ணி ஆகணுங்க. ஸோ தரவா செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டை, ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 5 லாக் பண்ணலன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து 5 மேலே லாக் ஆகிரும். ஸோ அதை தரவா செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து வெளியிட்டுருவாங்க. அது நீங்கள் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ அதாவது 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சீட் அவைலபிளாக இருக்காது, அதுக்கப்புறம் அது வேறு யாருக்காச்சும் போயிடும். ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரவுண்ட் 4 பேமெண்ட் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணி ஆகணும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சிஇஜி ஏசிடி எம்ஐடியில் அலர்ட் ஆன கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டேட் வந்து அனௌன்ஸ்ட் வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் இதை பார்த்தீங்கன்னா ஏசிடியோட அட்மிஷன் ஷெட்யூல் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எப்போ காலேஜ் ரிப்போர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா 10/8/2018 11/8/2018 வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஏசிடியில். ஸோ இதில் வந்து இன்ஷியலாக பார்த்தீங்கன்னா பிஃபோராக வந்து காலேஜ் அட்மிஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிகிரி ப்ரோக்ராம் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த கோர்ஸுக்கான ப்ரோக்ராம் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த டைமில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், அந்த ப்ரோக்ராம் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து ஃபீஸ்லாம் பே பண்ணி ஆகணும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், மறந்துடாதீங்க. பேரண்ட்ஸும் கூட்டிகிட்டு போகும்போது அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இதில் வெயிட் இருக்காங்க. அட்மிஷன் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் சார்ஜஸ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ பே பண்ணணும் வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 20,325 நீங்கள் பே பண்ணி ஆகணும் ஆன்லைனில். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட்டுக்கு, அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அதுவும் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரிக்கு அப்புறம் எஸ்சி எஸ்டிக்கெலாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை செக் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது. ஸோ செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ பே பண்ணி ஆகணும் ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் காலேஜோட வெப்சைட்டில் வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஸ்மார்ட் கார்டு டேட்டா ஷீட்டை வந்து எப்படி ஆன்லைனில் ஃபில் பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ணுவாங்க, எந்த டேட்டுக்குள்ள எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்ட அப்புறம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது டீட்டெயிலாக அவங்ககிட்ட நான் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் மெஸ் ஃபீஸ்லாம் வந்து எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்டிடியூஷன்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட டெபாசிட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் என்னென்னா
அதுக்கு நீங்கள் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது, அதாவது அட்மிஷன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போனோம் செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், அதே சமயம் வந்து 2 sets ஆஃப் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு போனோங்க. அதாவது உங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ண, அந்த டிஎன்ஏ இஷ்யூ பண்ணாலும் அலாட்மெண்ட் ஆர்டர் அது எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் ரெசிப்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதாவது அலாட்மெண்ட் ஆர்டரே அது மோஸ்ட்லி வந்து, அதாவது நீங்கள் 5000 rupees பே பண்ணிங்களா அதுக்கான ஃபீஸ் ரெசிப்ட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக எங்கே படிச்சிங்களோ அங்கே அதனோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டே, அதுக்கப்புறம் அதனுடைய காண்டாக்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும், 10th மார்க் ஷீட் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டு, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். ஸோ ஏன் எடுத்துகிட்டு போகணும், முக்கியமாக வந்து ஸ்டாரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மேண்டேட்டரி, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போனாங்க. நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கும். ஸோ அது வந்து இப்போ அப்ளிகபிள்லாம் கொடுத்துருக்காங்க, பட் நீங்கள் இருந்துச்சா எடுத்துகிட்டு போங்க, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ கைஸ்.